பார்க்க போறதுக்கு முன்னாடியும் பேஷண்ட் பார்த்ததுக்கு அப்புறமேட்டும் நம்ம கை கழுவணும். அதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை வந்து எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி எப்படி நம்ம பர்சனலாக ஹைஜீனாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதை இப்போ பண்ணிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கையை வந்து தண்ணியில் நினைச்சுக்கணும், நம்ம கையை வந்து வெட்டாக பிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹேண்ட் வாஷை கையில் அப்ளை பண்ணிட்டு இது ரெண்டு கையிலும் ரப் பண்ணிக்கணும். ரெண்டு கையிலும் போடாமல் ரெண்டு ரப் பண்ணிக்கணும். இது வந்து சைன் ஸ்டெப். ரப் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து டாட்டம் ஆஃப் த ஹேண்ட் ரெண்டு சைடும் வந்து சைமல்டேனியஸா டாட்டம் ஆஃப் த ஹேண்ட் வந்து நம்ம ரப் பண்ணிக்கணும். இது தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த டாட்டம் ஆஃப் த ஹேண்ட் அப்புறமேட்டு இந்த வெப் ஸ்பேஸ் இந்த இன்ட்ராசிஸ் இருக்குதுல இந்த வெப் ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து பாம் பாம் சைடில் வந்து ரெண்டு கையிலையும் வந்து பாம் சைடில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது ஃபோர்த் ஸ்டெப். வந்து ரெண்டு கையை வந்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு பேக் ஆஃப் த ஃபிங்கர் வச்சு கை கழுவணும். இப்படி ஃபிங்கர் வந்து தம்பை வச்சு இந்த பின்னாடி பக்கம் இருக்கிற ஹேண்ட் ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம க்ளீன் பக்கம் பண்ணிக்கணும். அதுலேயே சைன் செஞ்சு நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்ட். ரெண்டு பிரிஸ்டுக்கு அப்புறமேட்டு அப்படியே போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கை கழுவும் போது தண்ணியில் கழுவும் போது சேம் இப்போ பண்ண மெத்தட் வந்து நம்ம கை கழுவ போகிறோம். ஃபர்ஸ்ட் நினச்சிக்கணும் இதுமாதிரி தோசை ஆஃப் த ஹேண்ட் அப்புறமேட்டு பாமர் சைட் அப்புறமேட்டு தம்பு ஓவர் த தம்பு இதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து கை கழுவணும். கை கழுவுனதுக்கு அப்புறமேட்டு வந்து டவல்ஸ்க்கு டவல்ஸை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். இது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி